ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த கொரோனா நம்மளை வந்து ஒரு ஆட்டு ஆட்டிருச்சு, அதனால எல்லாரும் சேஃப்டியாக இருங்க. இப்போ தான் லாக்டவுன் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வராங்க, எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க, பத்திரமா இருங்க. சரி, ஓகே. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த தக்லைஃப் இன்சிடென்ட் வீடியோ சில பல காரணங்களால் காப்பிரைட் இஷ்யூஸ் அதிகமாக வர்றதால நம்ம இனிமேல் ஹோம் கண்டென்ட்டான இந்த மாதிரி வீடியோ தான் நம்ம போட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பென் லைக்கான ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கலக்கல் ராணியின் காமல் இலைகள். என்னடா சொல்கிற, காமத்தை பற்றியா சொல்ல போகிற? ஆமாங்க, காமத்தை பற்றி தான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். நம்ம டேரக்டாக ஹீரோவை பற்றி பார்க்கலாம். ஹீரோவை பற்றி சொல்லணும்டா, அவர் ஒரு சிங்கிளு, இன்னும் ஆகாமல் இருக்கார் மிங்கிளு. அவர் கொல்லனால தன் கையை தனக்கு உதவிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோ பக்கத்தில் ஹீரோவோட ஃப்ரெண்டு வராரு. ஹீரோவோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு. ரெண்டு பேரும் டேட்டிங் போயிருக்காங்க. டேட்டிங் போனதில் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்திருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஹீரோட்ட சொல்கிறாங்க. ஹீரோ வந்து அப்போ வந்து ரொம்பியும் மூடாகுறாரு. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டு இன்னும் சொல்ல சொல்ல ஹீரோவுக்கு மூடு ஏற ஏற, நம்மளும் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று பண்ணிடணும்டான்னு அவருக்கு ஏக்கம் அதிகமாக ஆக ஆக அவருடைய தம்பி எழுச்சி பயங்கரமாக ஏறிக்கொண்டே இருக்கிறது. அப்போ ஹீரோவோட ஃப்ரெண்டுகிட்ட ஹீரோ வந்து, சரி நான் போயிட்டு வரேன்டா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அவர் வேற எங்கேயும் போலங்க, பாத்ரூம்குள்ளே தான் போகிறாரு. உங்களுக்கே தெரியும் பாத்ரூம்குள்ளே ஏன் போகிறாரு, எதுக்கு போகிறாருண்டு. தன் கையை தனக்கு உதவித்தானே. அப்பையும் அவருடைய தம்பி எழுச்சி தீராமல் அவ இன்னும் ஊக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்கு. அதிகமானதில் ஹீரோவுக்கு கண்ட்ரோலே பண்ண முடியல. என்ன செய்யறதுன்னு தெரியாமல், சரி நம்ம வீட்டுக்கு போவோம், வீட்டுக்கு போய் பார்த்துக்குருவோம்னு சொல்லி ஒரு பஸ்ஸில் ஏறாரு. அந்த பஸ்ஸில் இருந்து தாங்க நம்ம கதையை ஸ்டார்ட்டு. அந்த பஸ்ஸில் ஏறி ஹீரோ உட்காந்துருந்தார். உட்காந்துருந்தோடனே கூட்டம் அலமோதி இருந்துச்சுங்க. ஒரு ஸ்டாப் வர்ற முடிக்கும் கூட்டம் அலமோதிக்கிட்டே இருந்துச்சுங்க. அந்த ஸ்டாப் வந்தோடனே அந்த பஸ்ஸில் இருந்த எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏனென்று தானே யோசிக்கிறீங்க, நான் சொல்கிறேன் வாங்க. அந்த பஸ்ஸில் பக்கோடா விற்க ராணின்ற ஒரு பெண்மணி அரை உடை அணிந்து அந்த பஸ்ஸில் தினமும் வருவாள். அந்த பெண்மணியை பார்ப்பதற்கென்பதற்கே ஆண்கள் அந்த பஸ்ஸில் கூட்டம் கூட்டமாக ஏறுவாங்க. அப்போது ராணிக்கு நல்ல வருமானம், நல்லா எல்லா பக்கோடாவுமே காலியாயிருச்சு. அப்போ ஸ்டாப்பு வர வர எல்லாரும் இறங்கி கொண்டே இருந்தாங்க. இறங்கினே லாஸ்ட்டு ஸ்டாப்பு முடிக்கும் ஹீரோ உட்காந்துருந்தார். அப்போது ஹீரோ ராணியை பக்கத்தில் அழைத்தார். ராணி மெல்லமாக பக்கத்தில் வந்து, உங்களுக்கு பக்கோடா வேணுமா என்று கேட்டாள் ராணி. அப்போ ஹீரோ, எனக்கு பக்கோடா வேணும் அப்புண்டு சொல்லி பக்கோடா வாங்குறாரு. வாங்கினது தட்டி தவறி கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்தோடனே ரெண்டு பேரும் இறுக்கமாகறாங்க. அதை எடுக்கணும்ண்டு இறுக்கமான உடனே இருவரின் மூச்சு காத்தும் ஒன்றின் மீது ஒருவரின் மீது ஒருவர் பட்டு கொண்டு இருந்துச்சு. அப்போ குளிர் காத்து வேற, இரண்டு மூச்சும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கு. அப்போது ஹீரோவின் கை மெல்லமாக அவள் ராணியின் தங்கச்சி மேல் போனது. மெல்லமாக தடவினான். இருவரின் உதடும் மாவு பிசைவது போல் இறுக்கமாக ஒட்டி கொண்டு பிசைந்து கொண்டிருந்தது. ஹீரோவின் தம்பி பாய்ந்தது, ராணியின் தங்கச்சி ஓய்ந்தது. இதோடு கதை முடிவடைகிறது. நன்றி, வணக்கம்.